பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போற்றி. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருச்சுனை என்று சொல்லக்கூடிய அருமையான இயற்கை எழில் கொஞ்சம் கிராமத்தில் வீட்டிலிருந்து அருள்வாளித்து வரக்கூடிய அருள்மிகு பாடகவல்லி உடனமர் அகஸ்தீஸ்வர சுவாமியினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்று சொல்லக்கூடிய ஜீர்ணோத்தாரண அட்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது இனியே இந்நன்னாளிலே நடந்தேறியது. இந்த சுவாமி வந்து அகஸ்தியர் பிரதிஷ்டை செய்த திருத்தலம். இந்த திருத்தலம் அருமையானதொரு திருத்தலம், திருச்சுனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய திருத்தலம். சுவாமி வடக்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணமானது நடைபெறும் பொழுது தன்னுடைய வடப்பகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது. அப்பொழுது குருமணி என்று சொல்லக்கூடிய அகஸ்தீஸ்வர பெருமானை நீ தெற்கு நோக்கி செல்க என்று சொல்லி அவருக்கு ஆணையிட்டபடி அந்த ஆணையினுடைய மேற்கோள் கொண்டு அகஸ்தீஸ்வர சுவாமி இந்த தென்பகுதிக்கு வந்தார். தென்பகுதியிலே பாபநாசம் என்று சொல்லக்கூடிய அருமையானதொரு மலையிலே தங்கி அதனை சரி செய்தார். அப்படி போகும் வழியிலே சுவாமி வேண்டினார், நீங்கள் எல்லாரும் அந்த திருக்கல்யாண காட்சியை காண்றீங்களே, நான் பார்க்கறதுக்கு அந்த அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ எங்கெல்லாம் நினைக்கிறாயோ அந்த இடத்திலெல்லாம் நான் திருக்கல்யாண காட்சியை உனக்கு நான் கண்டு அருள்பாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல, அப்படியே அந்த பாதையில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த இடத்திலே அமர்ந்து இந்த இடத்துல சுவாமி சிவபூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இறைவனை நினைத்து இந்த இடத்துல ஒரு சுனையை உருவாக்கினார். சுனைங்கிறது நீர் வற்றாத நீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய நீர்ப்பகுதிக்கு சுனை என்று பெயர். அந்த சுனையை உருவாக்கி இங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சுவாமி அங்கே பூஜை செய்து இந்த இடத்திலிருந்து பரம்பு மலை என்று சொல்லக்கூடிய பிரான்மலையிலே திருக்கல்யாண காட்சியை அகஸ்தீஸ்வர பெருமான் கண்டுகளிக்கிறார். அது ரொம்ப விசேஷமான இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு கல்யாணமாகாத கன்னிகளுக்கும் கன்னிகளுக்கும் யவனர்களுக்கும் கட்டிலம் காளைகளுக்கும் இந்த இடத்துல வந்து வழிபாடு செய்தால் ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு அம்பாளுக்கும் போட்டு ஒரு அர்ச்சனை செய்தாங்கனாக்கா அவங்களுக்கு நல்லதொரு வரன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ரொம்ப பழமையான ஆலயம், 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு மலையில் இருக்கக்கூடிய இந்த இது. அதுவும் போக இந்த திருச்சுனையை தீர்த்தத்தை நம்ம குடித்தோம்னா எல்லா வியாதிகளும் சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் இந்த தீர்த்தம். இந்த சுனையில அந்த தீர்த்தத்தை நம்ம இந்த ஊர் 18 பட்டி மக்களுக்கும் இந்த சுனைதான் நீர் வழங்குகிறது. அது மட்டும் பக்கத்தில் பார்த்தேன் தெரியும், இந்த நந்தி மலை மாதிரியே இருக்கும். இந்த மலைகள்லாம் சுற்றி இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் பார்த்தோம்னாக்க நந்தி மாதிரியே இருக்கும். நந்தி பெருமான் எல்லா தேவர்களும் இங்கு வந்து வழிபட்டதாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானது ஒரு திருத்தலம் இந்த திருச்சுனை நாதர் என்று சொல்லக்கூடிய பாடகவல்லி உடனவர் அகஸ்தீஸ்வர சுவாமியினுடைய இந்த கோவிலுக்கு திங்கட்கிழமை மட்டுமல்லாது செவ்வாய் வெள்ளி பிரதோஷ நாட்களிலே இந்த சுவாமியை வந்து வழிபாடுகள் செய்தால் ரொம்ப விசேஷம். பௌர்ணமி நாட்களிலே இந்த மலையை வலம் செய்து சுவாமியை வழிபாடு செஞ்சா திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்த பலனை கிடைக்கும். அதனால இந்த இடத்துல பௌர்ணமிக்கு வந்து வழிபாடுகள் செய்யுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்னைக்கு முக்கியமான தமிழகத்திலே பொதுவான பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கல்யாணம் நடக்கக்கூடியது. அதனால பெண்களுக்கு நல்ல வரம் கிடைக்கவும் ஆண்களுக்கு நல்லதொரு பெண் கிடைக்கவும் இந்த திருத்தலத்தில் வந்து அர்ச்சனை வழிபாடு செய்து இறைவனாகி வழங்கக்கூடிய பாடகவல்லி உடனவர் அகஸ்தீஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண அருளை பெற்றுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஹரநம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. இந்த திருச்சினை கிராமம் என்பது மிகவும் புகழ் வாய்ந்த அகத்தீஸ்வரர் கோயில் அமைந்த திருத்தலமாகும். இத்தலத்தில் அகத்தீஸ்வரர் இருந்து நமது சிவன் அவர்கள் திருமண விழாவை பார்க்கிறதுக்காக இங்கே இருந்து அவர் சிவன் வந்து இங்கே அவர் பார்க்கறதுக்காக எதிர்த்தாப்புல பிரான்மலைன்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த பிரான்மலை கோயில இருந்து இவருக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு. இது கிட்டத்தட்ட நம்ம பாண்டவர் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு மேலே முன்னாள் கட்டப்பட்ட கோயில். இந்த இப்போ இந்த புண்ணியதலத்தை எங்களது கிராமத்தின் சார்பாகவும் 18 பெட்டி கிராமத்தின் சார்பாகவும்
நம்ம எல்லாரோட படி நீங்க வந்திருக்க எல்லாரோட சார்பாகவும் சீரும் சிறப்புமாக செய்ய ஒத்துழைப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாகவும் அனைத்து கிராமத்தின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மதுரை மாவட்டம் மேலுகோட்டம் திருச்சுனை கிராமத்தில் அமைந்திருக்கும் அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த அகத்தீஸ்வரரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றார்கள். இந்த அகத்தீஸ்வரனுடைய வரலாறு என்னவென்றால், பார்வதிக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாய மலையில் திருமணம் நடைபெற்ற பொழுது பூமி தெற்கே முனிவர்களும் தேவர்கள் எல்லாம் தெற்கு புறமாக போகும் பொழுது தெற்கு உயர்ந்து வடக்கு பூமி தாழ்ந்து விட்டது. அப்பொழுது இதை சரி செய்வதற்காக நம்ம எம்பெருமான் சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து, நீ தெற்கே போய் இந்த பூமி தாழ்வை சரி செய்யுமாறு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அகத்திய பெருமான், நான் பெருமானே, நான் அங்கு சென்று விட்டால் உங்களுடைய கல்யாண குலத்தை நான் எவ்வாறு காண முடியும் அப்படின்னு அவர் வினவ, அதற்கு எம்பெருமான், நீ போ, நீ நினைக்கும் பொழுது நான் உனக்கு காட்சி தருகிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுகிறார் தென்பகுதிக்கு. அப்படி தென்பகுதிக்கு வானுலாவ அகத்திய முனிவர் வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் பூஜைக்கான நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது இந்த திருச்சுனை என்ற பாறை, இந்த பாறையில் இறங்குகிறார். இறங்கி ஒரு பாறையை தன் கயிறு கைகளாலும் அப்படியே வருடி சிவன் லிங்கமாக உருவாக்கி, அதுக்கப்புறம் ஒரு சுனையை உருவாக்கி குளித்து முடித்து எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சிவபெருமானை நினைக்கிறார். நினைக்கும் பொழுது வடக்கே உள்ள பரம்பு மலை என்ற பிராண்மலையில் சிவபெருமான் திருமண குளத்தோடு அகத்திய முனிவருக்கு காட்சி தருகிறார். அந்த காட்சியை பார்த்து பெருமை அடைந்து இதன் பின்னர் அகத்திய முனிவர் பொதிகை மலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னால் இந்த வரலாறை தெரிந்து மாரமர்ம சுந்தரபாண்டியன் காலத்தில் இந்த கோயில் சிறப்பாக எடுத்து கட்டப்பட்டு இன்று சீரும் சிறப்புமாக விளங்கி வருகிறது. இந்த கோயில் வழிபடுவதனால் திருமண தோஷங்கள், உள்ளே வரங்கள் மற்றும் சகல தோஷங்களும் நீங்கி மக்கள் சிறப்பான பயனடைந்து வருகிறார்களால் இங்கு மக்கள் அதிகமாக வந்து இறைவனையும் இறைவியையும் வணங்கிச் செல்கின்றார்கள். இதுதான் இந்த தலத்தினுடைய வரலாறு.